வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் புது வீடு கட்டுபவருக்கு தமிழக அரசு வந்து முக்கிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக புதிய விதிமுறைகள் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இருப்பதாகவும் அவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அடிப்படை வசதிகள் இருந்தால் மட்டுமே இனி கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மனைப்பிரிவில் சாலைக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தவிர 10% இடத்தினை பொழுதுபோக்கிற்கும் 1% இடத்தை பொது பயன்பாட்டிற்கும் 0.5% இடத்தை மின்சார வாரியத்திற்கும் வழங்க வேண்டும். 2019 ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள இந்த விதிகளில் மனைப்பிரிவுக்கு அனுமதி பெறும் நடைமுறையை எளிமைப்படுத்துமாறு கிரடாய் அமைப்பினர் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கட்டடம் கட்ட அனுமதி கேட்கும் மனைப்பிரிவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். அங்கு சாலை, திறந்தவெளி பகுதி உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து அதற்கான ஆவணங்களை உள்ளாட்சி அமைப்புடன் ஒப்படைக்க வேண்டும். குடிதண்ணீர், சாலை, மழைநீர் வடிகால் மற்றும் விளக்குகளுக்கான கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிடம் கட்ட வேண்டும். அதன் பிறகு இந்த அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருப்பது உறுதியானால் மட்டுமே கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசினுடைய இந்த புதிய அரசாணை சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.